ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெண்டு ஸ்குவாட் கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மந்திரா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஓகே வாங்க கேம்ப்ளேக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கேம்ப்ளேல பார்த்தீங்கன்னா தேர்டில் தான் இறங்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் இறங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா யூர் நேம் இஸ் ஜான் சீனா அப்படின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு வந்து பைப்பில் ஸ்கார்பியனை தூக்கிட்டான். ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மூணு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு வச்சுட்டேன். அது ஒரு நாலாவது ஷாட்டு. ஸோ நான் ஒரு ஷாட் வாங்கிடலாம்னு பார்த்தீங்கன்னா தலைவர் எகிரிட்டாப்பில் இருந்தாலும் ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கையில் கும்பாங்க குத்து குத்தி பார்த்தீங்கன்னா நாக்க வச்சு விட்டாச்சு. ரைட்டு தலைவன் கீழே தான் இருக்கிறான். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு கையிலே குத்து குத்துன்னு குத்தி பைப்பிளை வந்து ஃபுல்லாகவே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் இருந்தது. ஸோ சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்குவேன். திடீர்னு அதுக்குள்ளே அவங்க டீமேட் எவனும் வந்துட போகிறாங்களோ அப்படின்ற தாட்டில் தான் பார்த்தீங்கன்னா டப்பு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களும் ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நம்ம கையில் இருக்கிறது வந்து M16 தான் இருந்தது. அதனால் தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா ஷாட் கன் எடுத்துக்கிட்டேன். ஸோ கரெக்டாக நல்லா ஃபைட் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ உள்ளே பூந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு லெஃப்ட்டில் போயிட்டு ஒரு தட்டு தட்டுனா கரெக்டாக நாக் ஆகிட்டான். ஸோ நல்லா டேமேஜ் இருந்தாங்க நம்ம பசங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ இவன் அடிச்சுட்டு திரும்ப அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் டீமேட்டு அவனுக்கு ஒரு ஷாட் வச்சிட்டேன். ஸோ இன்னொரு ஷாட் வைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் நல்லா ஸ்ப்ரே வச்சிட்டான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு நம்மளும் ஸ்ப்ரே வச்சிட்டான். ஸோ கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வச்சதுனால அவன் டவுன் ஆகிட்டான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கில் வர வேண்டியது இருக்குது இன்னும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பீஸை தோதாகிறான். ஸோ இவன் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த மேட்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்காது. ஸோ ரெண்டாவது கேம் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா கேமோட சவுண்ட் எல்லாமே இருக்கும். இதுலேயும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ எல்லாமே இருந்தது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஜோசு பைப்பில் நிறைய வாட்டி கால் பண்ணிட்டான். நார்மல் காலாக இருக்கட்டும் அப்புறம் வாட்ஸ்அப் கால் அது இது நிறைய பண்ணிட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் தான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால் ரெக்கார்ட் ஆகும்போது இதுவாயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு எனிமி இருந்தானுங்க. ஸோ கரெக்டாக ஒருத்தர் நாக் வச்சுட்டு மேலே போயிட்டானுங்க. ஏறி போய்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ப்ரே வச்சு ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன். ஸோ டவுன் பண்ணி டப்புனு பின்னாடி வந்துட்டேன். பசங்களை டப்பு டப்புனு கூப்பிட்டு ஏறுங்கடா அப்படின்னு ஏறினேன். ஸோ மேலே போய்ட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே வச்சு டப்புனு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டேன். பசங்களும் வந்துட்டானுங்க. ஸோ நீங்கள் ஏறி அடிங்கடா நான் வந்துடுறேன் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவனை ஏறி நல்லா ஸ்ப்ரே வச்சுட்டு இருந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா அவனை நாக் வச்சிட்டாங்க. ஸோ இவனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்னொரு ஒரு கில் வர வேண்டியது. ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுலாம். மொத்தம் இந்த இடத்துல நம்மளுக்கு மூணு கில் வந்திருந்தது. ஸோ ஜோஸும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதனால தான் என்னால் கேம் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ரெண்டாவது கேம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மொத்தம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு கில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துல வர என்னோட டீமேட்டு தலைவர் பார்த்தீங்கன்னா எகிரி குதிக்கும் போது படுத்திருந்தார் பார்த்துட்டேன். ஸோ நான் எகிரி குதிச்ச உடனே அடிக்கிறதுக்கு டப்புனு எந்த அடிக்க வந்தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படப்படனே அடிச்சு பார்த்தீங்கன்னா அவனை டவுன் பண்ணியாச்சு. ஸோ நான் கூட பாட் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா இது பிளேயர் தான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணதோடு சேர்த்து நம்மளுக்கு மொத்தம் நாலு கில் கிடச்சிருந்தது. அதுக்கப்புறமா தேடியில் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே வரல. ஸோ பாட் இந்த மாதிரி தான் வந்தது. அதையும் பசங்க ஃபுல்லாக அடிச்சுட்டு இருந்தானுங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு இந்த சைடில் வந்துடலாம். இந்த சைடு வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேயர் தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருந்தான். கரெக்டாக ஸ்ப்ரே வைக்கிறேன் ரெண்டு டேமேஜ் வாங்கிட்டு ஓடிட்டான். ஸோ டப்புனு ஏகேம் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏறி அடிச்சிடலாம்னு பார்த்தீங்கன்னா படப்படப்படப்படம் அடித்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா ஏகேமில் வந்து க்ளோஸ் ரேஞ்சில் ரொம்பவே பவராக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டப்புனு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். சரி ரைட் ஓகே இவனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ஒன்று வந்திருந்தது. ஸோ இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ள ஓடிடலான்னு உள்ள ஓடிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பசங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்து அவனை வந்து ஒருத்தனை நாக்க வச்சு விட்டாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ள ஏற மாட்டேங்குது. இது வேற பட்டன் பக்காய் தொலைஞ்சிருது. ஆனால் ஆனால் ரைட்டு நம்ம டிஜி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நாக்க வச்சிட்டாங்க. கரெக்டாக ரீவை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா டப்புனு அவன் டீமேட்டு இன்னொருத்தனை நாக்க வச்சிருவான். ரைட்டு அடிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டப்புனு இந்த இடத்துக்கு வந்துடுவான். நம்ம கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஜியை வந்து எழுப்பிவிட்டுருவான். எழுப்பிட்டு கேப்பில் தலைவர் இங்கே வந்துருவார். ஸோ படப்படப்படன்னு பார்த்தீங்கன்னா அடித்ததில் இவனும் வந்து டவுன் ஆகிடுவான். ஸோ இந்த ஸ்குவாடில் மொத்தம் நம்மளுக்கு வந்து ரெண்டு கில் கிடைக்கும். ஸோ இவனையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதோட சேர்த்து மொத்தம் நம்மளுக்கு ஆறு கில் வந்து கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதாக மேட்ச் போயிட்டு இருந்தது. ஸோ ஜோசு பைப்பில் நிறைய வாட்டி கால் பண்ணிட்டே இருந்தானா அதனாலே பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் மேனேஜ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல வர முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் இருந்தது. அதே மாதிரி தலைவர் பார்த்தீங்கன்னா மேலே நின்றுட்டு இருந்தாப்ல. ஸோ ஆலையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு மார்க் பண்ணி விட்டான் பசங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பு காட்டி விட்டுருவேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேர் இருப்பானுங்க. ஸோ ஒழுங்காக டீசெண்டாக பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிருந்துருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோளாறு மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிட்டு கிட்டுன்னு போய் ஆறுனு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தலைவர் எட்டி பார்த்தாப்ல நல்லா டேமேஜ் வைக்க பார்த்தா ஓட்டான். சரி ஓகே வழக்கம் போல நேடை ஒன்று கனெக்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேடு ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் நேடு வந்து போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் போகல. சரி ரெண்டாவது நாடையும் தூக்கி போடுவோன்னு போட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக போகல. கீழே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருந்தது. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு வச்சிட்டானுங்க. சரி ரைட்டு ஓகே கன்ஃபார்ம் ஆன மாதிரி காட்டியிருந்தது. நான் அதனால் போட்டு எல்லாமே முடிஞ்சு போகல அப்படின்னு நினச்சி நான் பார்த்தா ஏறிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சு. சரி ரைட்டு ஏறி ஓகே அடிச்சிருவோம்டா தூக்கிடுவோம்னா போனோம். தகவல் திரும்பினா ரெண்டு பேர். ஸோ படப்படப்படன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சு அடிச்சு 1 HP குறைச்சிட்டானுங்க. கீழே வர நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா மாலியை போட்டு வச்சுக்குதுங்க. ஸோ மாலியை போட்டு வச்ச லட்சணத்தை பாருங்கள். ஸோ கோபி பார்த்தீங்கன்னா மாலியை கீழே போகிறேன்னு வந்து 1 HP பார்த்தீங்கன்னா நாக்காய் தொலைஞ்சிட்டேன். சரி ரைட்டு ஓகே பசங்க பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அவனுங்களை கன்ஃபார்மே பண்ணி முடிச்சிருவானுங்க. நம்மளையும் தூக்கிட்டு வானுங்க. இந்த கேப்பில் நம்ம ஹீல் பண்ணிட்டு போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கில் எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ அடிபட்டுறதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம பசங்களே பார்த்தீங்கன்னா நெருப்பை போட்டு தீயை திருவிழா மாதிரி ஆக்கி விட்டாங்க. சரி ரைட்டு ஓகே முடிஞ்ச அளவுக்கு தேவையான லூட் மட்டும் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இடத்த காலி பண்ணி போயிடலாம். ஸோ ஆரம்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 கில் கிடச்சிது. சரி நல்லா தான் போய்கிட்டு இருக்கு மேட்சும் பார்த்தீங்கன்னா நம்மளு தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருந்தோம். ஸோ முன்னாடி வர பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துட்டு இருந்தானுங்க. அது இல்லாமல் கார் இதெல்லாம் போட்டு தீச்சு வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருந்தானுங்க. சரி ரைட்டு ஓகே இறங்கி பார்த்தீங்கன்னா சாத்தலான்னு கிடுன்னு வேகமாக வந்தேன். தலைமை பார்த்தீங்கன்னா எஸ்டோலிக்கு வச்சு அடிச்சுட்டு இருந்தான். ஸோ ஒரு ஷாட் போட்டோம். அதிலே பார்த்தீங்கன்னா பாதி லைஃபு.
இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரன்னிங் ஷாட் போடுறதுல தூக்கியாச்சு. ஸோ பாவம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்மு கனெக்ட் ஆகல போல. ரைட், ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு இருந்தானுங்க. ஸோ கரெக்டாக ட்ரை பண்ணுறேன், தக்காளி எல்லாமே எகிரிட்டு இருக்கே தவிர அவன் மேலே ஒரு புல்லட் கூட படவே இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவனுங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்தான்னு போக பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பாட்டுக்கு போய் டீச்சி தனியாக நாக்கா இருக்கிறான். அந்த இவன் பாருங்க, இவன் என் பேச்சே கேட்க மாட்டான். ஸோ ஜோஸ் கால் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதையுமே கவனிக்கல. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எனிமி இருக்கிறது தான் டப்பு டப்புன்னு அடிக்கணும் செய்யணும் அப்படின்றது தான் பார்த்துட்டு இருந்தேன் தவிர இந்த பயப்பிள்ளைங்களை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இவனை பார்த்துட்டு இருந்தேன், ஆளக்கான ஸோ கீழே நின்றுட்டு இருந்தா கரெக்டாக ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா மண்டே நொட்டுன்னு ஒன்று போட்டேன். சரி ரைட்டு, ஓகே, ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து தலைவர் மேலே ஏறி ஏறி ஓடிக்கிட்டு இருந்தார். ஸோ பொறுமையாக ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எங்கே தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு பின்னாடி இருந்து வேறு ஸ்ப்ரே வச்சுட்டு இருந்தானுங்க. ஸோ ஸ்மோக்கை போட்டு ஏறிடலாம், ஏன்னா ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ ஸோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போது அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்மோக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ கரெக்டாக ஒரு இட்டு வாங்கிட்டு ஓடிட்டான். ரைட்டு, ஓகே, நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எகிரி குதிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இந்த பைப்பில் நாக் ஆயிடுச்சு, நான் கவனிக்கவே இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் டிஜியாவும் தூக்கியிருக்கானுங்க. ஸோ தூக்கி அகைன் பார்த்தீங்கன்னா அவன் டவுன் ஆயிருக்கிறான். சரி, இன்னும் ரெண்டு பேர் தானே தைரியமாக ஏறுறேன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பைப்பில் நாக் வச்சிட்டாங்க. ஸோ மொத்த டீமும் டவுன், நான் ஒரு ஆள் தான். என்னடா ஏறி ஆளை காணமே இப்படி திருப்பிட்டு பார்க்குற தலைவர் இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஓடனா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அடிச்சு லைட்டாக டேமேஜ் வச்சிட்டான். கரெக்டாக அடிக்கலாம்னு போன டோரை சாத்திட்டான். சரி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா படப்படப்படன்னு ஏறி வந்துட்டான். ஸோ அவனோட டீமேட் மொத்தமாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1v4 வந்து நம்மளை ரே பண்ணி செஞ்சு விட்டாங்க மொத்தமாக. ஸோ ஆஸ் 2 தான் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதுங்களும் கூட விளாண்டதுக்கும் ஒரு குவாடினேஷனே இல்லை. சரி ரைட்டு போங்க, என்ன பண்ணுறது, ஃபெயிலியர் ஆகி போச்சு. நல்ல மேட்ச் இருந்தாலும் ரைட் ஓகே. ஸோ ரெண்டாவது கேம்ப்ல பார்த்தீங்கன்னா ஐலாண்டில் இறங்குமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்டு இறங்க ப்ரோ அப்படின்னு நம்மளால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி அதனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எப்போ நான் இங்கே இறங்கிறது. ஸோ நல்ல கேம்ப்ல மட்டும் வந்து போடுவேன். ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்காது, அது வேறு மாதிரி விஷயம். ஓகே மக்களை, லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான லூட் எடுத்து எல்லாமே கிளம்பிக்கலாம். ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா இனிமே யாருமே வந்திருக்க மாட்டானுங்க. ஸோ ஃபுல்லாக லூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேத்துக்கு தான். ஸோ தேவையான லூட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தர வழியாக தான் போவோம். இந்த வழி பார்த்தீங்கன்னா நம்ம கடல் வழியாக வந்து பயணம் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா போட்டில் போய் நிறைய வாட்டி நம்மளுக்கு தில்வாலை மூமெண்ட் எல்லாமே நடந்திருக்குது. பட் இருந்தாலும் நம்பி ஜோக் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்பி சரி கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்ரா போட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். சரி ரைட் ஓகே, ஏன்னா ஜோனும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே தான் இருந்ததா. ஸோ அதனால் வந்து தண்ணி வழியாகவே போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து போய் கார் எடுத்துகிட்டு திருப்பி போகணும் செய்யணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி வழியாகவே போயிடலாம். வாடா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஜோக் ப்ரோ சொன்னாப்பில். சரி ரைட்டு ஓகே போயிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தாலும் தலைவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த தூணில் போய்ட்டு முட்டு கொடுத்துறாப்புல. ஸோ இது நம்மளால ஓட்டுறதுக்குள்ளே பட்ட பாடுகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வண்டியை திருப்பிட்டு வந்தாச்சு. ஸோ கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துல ட்ராப் வேறு இருந்தது. சரி ரைட் ஓகே, அந்த ட்ராப் கிட்ட தான் நம்மளால் போகிறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படப்பட இந்த மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் போதா அவங்க வந்து நல்லா ஸ்ப்ரே வச்சிட்டாங்க. ஸோ டப்பு டப்புன்னு இறங்கிட்டாங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த போட்டு சம்பவம் நடக்க வேணாம் அப்படின்றனால டப்பு டப்னு செதறி எகிரிட்டு வந்தாங்க. ஸோ போனவங்களையும் பார்த்தீங்கன்னா நல்ல இட்டு நல்லா தான் ஸ்ப்ரே வச்சுருந்தாங்க பசங்களும். சரி ரைட் ஓகே வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே நாங்கள் போகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனையும் போடுவாங்க, அவங்களுக்கும் வேறு வேலை பொழப்பு இல்லை. ரைட் ஓகே. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ரைட் ஓகே, நல்லா முடிஞ்சளவுக்கு டேமேஜ் ஒப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் ஏதாவது வச்சுட்டு இருந்தோம். ஸோ கார் ஸ்ப்ரே விரித்தனை வச்சு பார்த்தீங்கன்னா காரை டேமேஜ் வச்சு வெடிக்க வச்சிடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். எப்படியும் கண்டிப்பாக அவங்க வருவானுங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதனால தான் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தன் ஓடிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கிளே. ஸோ மொதல் கிளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அலைவே மொத்தமே வந்து இன்னும் 25 பேர் தான் இருக்கிறானுங்க. ஸோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன் இங்கே எனிமி அவனால் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனு பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்போ தான் தெரிஞ்சது இதோ பாருங்க இன்னொரு ஒரு கார் ஒன்று போகுது. ஸோ போனவங்க சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா நானும் சுட்டு விட்டேன். ஸோ டப்புன்னு பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. போனவங்க போக வேண்டியது தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பிளேயர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி நம்மளை சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருவாப்பில். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சிவனேன்னு போகிறவங்க இல்லாமல் ஜோக்பூரை பார்த்தீங்கன்னா வீலுக்குள்ளே போய் அடிபட்டான். ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு வரார் நம்மளை தாக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா ஸ்ப்ரே வச்சான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரன்னிங்லேயே ஷார்ட் வச்சதுனால டேமேஜ் ஆயிருப்பானா இல்லை ரன்னிங்லேயே இறங்கினதுனால பார்த்தீங்கன்னா லைஃப் போச்சா என்னன்னு தெரியல. ஸோ தேவையில்லாத பார்த்தீங்கன்னா ஜோக்பூரை நான் தான் இவனுக்கிட்ட ஃபைட் எடுத்துட்டு இருந்தேன். குறுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆடு வந்து மாட்டிச்சு. ஸோ சத்து நெலுந்து தமிழ் ஏற்றுன மாதிரி ஏற்றி ஜோலியை முடிச்சிட்டாங்க. ஸோ அவனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 2 கில் கிடச்சிருந்தது. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முன்னாடி தான் ஓடிக்காங்க. ரைட் ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே வைக்கலாம் பார்த்தீங்கன்னா படப்படன்னு அடித்தேன். அந்த கிளியும் ராஜா ப்ரோ சர்வ் பண்ணிட்டாரு. ஸோ இப்படியே இருந்தால் நான் எங்கிட்டு போகிறது சொல்லுங்கள். கடைசியில் ஒரு நாள் வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு அவுட் ஃபிட் பயவில் ஓடிட்டு இருந்த அவுட் ஃபில் இல்லாத பயவில். ஸோ நம்ம வச்சு நாக்கையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரைட் ஓகே, ஏறி அடிச்சிட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தோம். இந்த கேப்பில் ஜோக் ப்ரோ ஆர்பிஜி விட்டு சம்பவம் பண்ணிட்டாப்பில். ஸோ நம்மளால் ஆல்ரெடி காரில் ஏற்றி அசிங்கப்படுறதுனால ஸோ ஆர்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிறாப்பில. ரைட் ஓகே, பேலன்ஸ் ஆனால் இருக்கிறானா ஏறி போய் அழுத்திடலான்னு போனோம்.
சோ கரெக்ட்டா பாத்தீங்க இவனை அழுத்தி முடிச்சிட்டோம் மொத்தம் வந்து நமக்கு இதோட சேர்த்து 3 கில் தான் நமக்கு வந்து கிடைச்சிருந்தது நாங்க லூட் அச்சின இருக்க கேப்ல பாத்தீங்க வச்சினா ஜோக் ப்ரோ அங்க ஒரு டேஷல வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க யாரா அது அப்படினு பாத்தீங்க ஒரு ஸ்குவாட் அங்கேயும் வந்திருந்தது சோ ரெண்டு பேர் இறங்கிட்டு போய் செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால நாங்க இருக்கிறது கவனிக்கல போல சோ ஒருத்தன் வந்து பாத்தீங்க நானா ஃபர்ஸ்டா இன்னொருத்தன் வந்து பாத்தீங்க நம்ம முகேஷ் ப்ரோ பாத்துக்குவாரு சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல ராஜா ப்ரோ கூட பாத்தீங்க கீழ இருக்கறப்பல சோ இருந்தாலும் பாத்தீங்க காரை வெடிக்க வச்சு மொத்தமா முடிச்சு விட்டாங்க சோ ரெண்டு பேர் கீழ இறங்கனாங்க அது இல்லாம ஒரு புழுதி மில்லியனர் கார்லயே போயிட்டு இருந்தாருல சோ அவரே அடிச்சு மொத்தமா முடிச்சு விட்டாங்க நாலு கில் நம்மளுக்கு கிடைச்சிருந்தது சைலண்டா யாருக்கும் தெரியாம பாத்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து உசார் பண்ணியாச்சு ஏன்னா அப்புறம் வந்து அடிச்சு எனிமீன் காடிச்சுன்னு வச்சுங்க நம்ம நக்கிட்டு போக வேண்டியதா கில்லே கிடைக்காது சோ அப்படியே எல்லாம் முடிச்சு கிட்டு கிட்டு கிட்டுன்னு பாத்தீங்கன்னா கடைசியில ஜோனுக்கே வந்துடும் ஜோன் எங்க ப்ரோ விழுந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓல்டு பேஷனுக்கு விஸ்டாக்கும் நடுவில் இருக்கிற இந்த குட்டி குட்டி ரிஜில் தான் பாத்தீங்கன்னா விழுந்திருந்தது சோ எல்லாம் முடிஞ்சு நாங்க நாலு பேர் எங்களை சேகம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் ஓடி வந்துட்டு இருந்தாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே வச்சு பாத்தீங்கன்னா நல்லா இட்டு வச்சுட்டு இருந்தேன் எதுக்காக இவ்வளவு வேகமா வந்து நான் அடிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோக் ப்ரோ கையில வந்து ஆம் இருக்குது சோ தூரத்திலே வந்து பாத்தீங்கன்னா கில்ல பூரா உசார் பண்ணிடுவாப்ல சோ அதனால சோ வச்சது பாத்தீங்கன்னா நம்ம நாக்க வச்ச கில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ நாங்க நாலு பேர் இன்னும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தானுங்க சோ ரைட் ஓகே அதுலயும் பாத்தீங்கன்னா ஜோக் ப்ரோ நான் சொன்ன மாதிரி ஒரு நாக் ஒன்று வச்சுட்டாப்ல ரைட் ஓகே இன்னும் ஒரே ஒரு கில் மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது விடக்கூடாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கிலி கருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமா ஓடிட்டு இருந்தேன் சோ கரெக்டா பாத்தீங்கன்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கிறானுங்க டப்பு வந்துட்டு இருந்தாங்க சோ அவன் டீம் எடுத்து தூக்குறது பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தான் எனிமீன் வேற காட்டிடுச்சா எனக்கு வேற சரியா இது போய் போச்சு ஐயோ ஜோக் உசார் பண்ணிடுவானோ செஞ்சிருவானோன்னு கரெக்டா பாத்தீங்கன்னா நாக் வச்சிருந்தாங்கல்ல சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ரீவைவ் பண்றதுக்காக தலைவர் இங்க வந்து ரீவைவ் பண்ணிருப்பாப்ல சோ தில்லா ஏறி போய் அடிச்சிடலாம்னு போற கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா படபடம் அடிச்சதுல நம்மளுக்கு இந்த கில் கிடைச்சிச்சு சோ எனக்கு ஒரு கில் ஜோக் ப்ரோக்கு ஒரு கில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மொத்தம் ஏழு கில் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருந்தது சோ ரெண்டு ஸ்குவாட் கேம் பிளேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ்